ஆறுதல் கூற சென்ற சாட்டை துரைமுருகனுக்கு அடி உதை. கருணாபுரத்தில் சாட்டை துரைமுருகனை தாக்கி விரட்டிய நபர்களால் பரபரப்பு. காரில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பி வைத்த ஆதரவாளர்கள். கள்ளச்சாராய விவகாரத்தில் எம்எல்ஏவை தொடர்பு படுத்தி பேசியதாக தாக்குதல் நடத்திய ஆதரவாளர். கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் விசச்சாராயம் குடித்து 50 மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் அந்த பகுதியே துயரம் மிகுந்த இடமாக மாறி போனது. தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கரும்புள்ளியாக June 20 மாறி போனது. அந்த பகுதிக்கு ஏராளமான அரசியல் தலைவர்களும் சென்று மக்களுக்கு ஆறுதல் கூறி வருகிறார்கள். தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அறிவித்திருக்கிறது. அண்ணாமலை 1 லட்சம் கொடுப்பதாக கூறியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அந்த குடும்பத்தினருக்கு உதவி செய்வதாக கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அந்த பகுதிக்கு சென்ற துரைமுருகன் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு சென்று ஆறுதல் கூறிவிட்டு வந்த நிலையில் அவரை சூழ்ந்து கொண்ட அந்த பகுதியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் எம்எல்ஏ குறித்து அவர் அவதூறாக பேசியதாக கூறி அவரை பேசிக் கொண்டிருந்த போதே சட்டென தாக்குதல் நடத்துகிறார்கள். இந்த காட்சி வலைதளத்தில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து சாட்டை துரைமுருகனை அவரது ஆதரவாளர்கள் பாதுகாப்பாக காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர். Come on, 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 come on